Krishna Jayanthi Butti, Nelle Getter to Perumal Kovil, Swami Prasadam Padipadar Kaga, Pathaira Tetu, Vanna Panikal Tayar Sayumpadi, Thivra Makanadi Vituvergirad. Either Gurita Saydi Togupai, Ipo the Parkala. October 25ஆம் தேதி நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நெல்லையில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி சற்று வித்தியாசமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு மண் பானைகளில் இறைவனுக்கு பிரசாதம் படைப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு முதன் முதலாக 25 பானைகளில் பிரசாதம் படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 10008 பானைகளில் பிரசாதம் படைக்கப்பட உள்ளது. பிரசாத பானைகளில் வர்ணம் தீட்டும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே வண்ண பானைகள் பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக கூறுகின்றனர். பிரசாத பானைகளை அலங்கரிப்பதற்கென பல்வேறு வண்ணங்களில் 300 லிட்டர் பெயிண்ட் வாங்கப்பட்டு வண்ணம் பூசும் பணி நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர். 2004ல் எங்களோட கோசால ஆரம்பமான வருஷத்திலிருந்து கிருஷ்ணருக்கு பீர்த்தியான இந்த மண் பானைகள் கலையங்களில் பிரசாதங்கள் வச்சு வழிபட ஆரம்பித்தோம். அன்னைக்கு 2004ல் சிம்பிள் ஸ்டார்ட்டாக ஒரு 25 கலையங்களோட நாங்கள் ஆரம்பித்த பூஜைங்கிறது. இப்போ வருஷம் வந்து அந்த பானைகள் கலையங்களில் அவருக்கு பிடித்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அடைச்சி நைவேத்தியம் பண்ணி அதை வர்ற மக்களுக்கு கொடுக்கறக்கூடிய அந்த வழிபாடு வந்து தொடர்ந்தது. இப்போ 2016ல் கிட்டத்தட்ட 10008 மண் பானைகளும் கலையங்களும் அவருக்கு ரெடி ஆயிட்டிருக்கு. பக்தர்கள் பலர் தாங்களாகவே முன்வந்து தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் வழங்கி வருவதாகவும் பக்தர்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் இது நடைபெறுவதாகவும் கூறுகின்றனர். இந்தியாவில் மதுராவுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விமர்சனமாக கொண்டாடுறது இந்த அருவன்குளத்தில். அருவன்குளத்தில் வந்து இந்த வருஷம் வந்து 10008 பான கலையை வந்து உத்தரவாயிருக்கு. இந்த கலையை வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காண்டி ரேஷன் கார்டை கொண்டு வந்து டோக்கன் வாங்கிடுவாங்க. அண்ட் டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலையை பிரசாதம் கொடுக்கப்படுது. இந்த கலையை பிரசாதம் வீட்டில் வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க. அந்த பூஜை அறையில் வந்து தங்கம், பொன், பொருள், அரிசி ஏதாவது போட்டு வைக்க எது வேணாலும் போட்டு வைக்கலாம். அந்த போட்டு வைக்கிறதுனால அது பொங்குன்னு ஐதீகம். அதனால இதை ஒவ்வொரு வருஷமும் இதை அப்போ கலையத்தை வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க. பானைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டதும் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் அவற்றில் பிரசாதங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு இந்த பானைகள் பிரசாதமாக வழங்கப்படும். வெள்ளி பானைகளில் பிரசாதம் படைப்பதிலேயே ஆர்வம் காட்டும் நிலையில் மண் பானையை கலைநயமிக்கதாக மாற்றி அதில் பிரசாதம் படைப்பது சற்று வித்தியாசமானதுதான். நியூஸ் 18 செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து சிவமணி.